ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பிறந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். நம்மளோட வின்னிங் ப்ரூஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் அப்பப்போ நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். டீம்ஸு, மற்ற மேட்சஸ்க்கு ஃபுட்பால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால், இந்த மேட்சஸ்க்கான டீம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் இன்ஸ்டன்ட் நம்ம அப்பப்போ போட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க மேட்ச் டீட்டெயில்குள்ளே போகலாம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலிமினேட்டர்ஸ் மேட்ச்சு. ஸோ நவம்பர் 6 அன்றைக்கி இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். மேட்ச் வந்து யார் யாருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா SRH பெங்களூர், இந்த ரெண்டு டீம் கடலில் தான் நடக்க போகுது. ஸோ மேட்ச் எங்கே நடக்குது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேக் சையத் ஸ்டேடியமில் வந்து நடக்குது மேட்ச்சு. 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு டீம் நடுவில் ஹெட்டு ஹெட் ரெக்கார்டுன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் 17 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா SRH வந்து 9 முறை வின் பண்ணியிருக்கு, RCB வந்து பார்த்தீங்கன்னா 7 முறை வின் பண்ணியிருக்கு. டை வந்து 0, நோ ரிசல்ட் வந்து 1. மேட்ச் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா SRH வந்து 8 முறையும், RCB வந்து பார்த்தீங்கன்னா 6 முறையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யூஏஇயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் நடந்திருக்கு, ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா SRH வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா RCB வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட்டு ஸ்கோர், ஹையஸ்ட் தட் இஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா SRH வந்து பார்த்திங்கன்னா RCB கூட விளையாடும்பொழுது 171 அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோராக இருந்திருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா RCB வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஆவரேஜ் ஸ்கோர் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா 161 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டீம் கம்பேர் பண்ணுறப்போ ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா SRH கொஞ்சம் நல்லாவே ரெக்கார்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரன்ஸ் வந்து அடித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா SRH வந்து பார்த்திங்க அப்படின்னா டேவிட் வார்னர் வந்து அடிச்சிருக்காரு, 576 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காரு. RCB பொறுத்த வரைக்கும் 525 ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து அடிச்சிருக்காரு. மோஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரஷித் கான் வந்து 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, யஸ்வந்தர் சஹல் வந்து பார்த்திங்கன்னா 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாமே இப்போதைக்கு விளாண்டுட்டு தான் இருக்காங்க ஐபிஎல்லில். ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் முக்கியமான கீ பிளேயர்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த பிளேயர்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மோஸ்ட் கேச்சஸ் பிடிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேவிட் வார்னர் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன் வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் கேச்சஸ் பிடிச்சிருக்காங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் SRH. அதே மாதிரி RCB பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 8 கேச்சஸ் பிடிச்சிருக்காங்க, யார் அப்படின்னா விராட் கோலி. அடுத்து கிரவுண்டோட ரெக்கார்டுன்னு பார்க்குறப்போ இந்த கிரவுண்டோடைய ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 163 இருக்குது, செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 152 இருக்குது. ஸோ இப்போ வர வர பார்த்தீங்கன்னா கிரவுண்டோட நேச்சர் வந்து மாறிட்டே போகுது. செகண்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் இருந்தாலுமே பட் ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேருந்து. ஸோ அதனால் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அப்படின்றது நாளைக்கு பிச்சை பொறுத்து தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ப்ராப்ளம் பார்த்துடலாம். ப்ராப்ளம்னை பொறுத்த வரைக்கும் SRH பொறுத்த வரைக்கும் சேம் டீம் தான் விளையாடுவாங்க. ஒரு 99% சொல்லலாம் சேம் டீம் தான் விளையாடுவாங்க. டேவிட் வார்னர், விருத்தமன் சாஹா நல்ல ஃபார்மில் இருக்காங்க, மனிஷ் பாண்டே, கேன் வில்லியம்ஸ், பிரியம் கர்க் அப்படின்னா அபிஷேக் சர்மா விளையாடுவாங்க அந்த இடத்துக்கு. ஸோ பிரியம் கர்க் தான் இது வரைக்கும் விளையாண்டுருக்காங்க. ஜேசன் ஹோல்டர், அப்துல் சமத், ரஷித் கான், நதீம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்தீப் சர்மா அண்டு நட்ராஜ், இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா SRH உடைய ப்ராபபிள் 11. மேக்ஸிமம் SRH உடைய பேட்டிங் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பேட்டிங் வந்து ஃபஸ்ட்டு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க, முக்கியமாக ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே. அடுத்து RCB பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் மாரிஸ் நாளைக்கு இன்னைக்கு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டாதான் விளையாடுவார். ஏன்னா அவர் லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் இன்ஜுரி ஆச்சு. ஸோ இது வரைக்கும் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணல அவருடைய இன்ஜுரியை பற்றி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் விளையாண்டாலும் விளாடலாம், இல்லைனா அவர் பதிலாக மைன் வழியும் வந்து ப்ளே பண்ணலாம். ஜோஸ் ஃபிலிப்ஸு, தேவ்தத் படிக்கல், விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ், யுவன் டூபே, கிறிஸ் மாரிஸ் அப்படின்னா மொயின் அலி அங்கே ப்ளே பண்ணலாம். வாஷிங்டன் சுந்தர், இஸ்ட்ருவுடனா, நவதீப் சைனி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷாஸ்பர்ஸ் அகமது விளாடலாம் அங்கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் அண்டு யஸ்வந்திர சஹால். இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா RCBயுடைய ப்ராபபிள் 11. ஸோ கண்டிப்பாக அங்கே நவதீப் சைனி தான் விளாடுவார். ஸோ மேக்ஸிமம் எந்த பிளேயர்ஸையும் புது பிளேயர்ஸ் நாளைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்க்குறப்போ விராட் கோலி, டேவிட் வார்னர், விருத்தமன் சாஹா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விருத்தமன் சாஹா, டேவிட் வார்னர் ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்குறவங்க, ரெண்டு பேரும் ஓப்பனிங்கில் நல்லா நின்று விளையாடுவோம். அதாவது ஒரு அவங்களோட கான்ஃபிடன்ஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% இருக்கும். அதாவது நம்பிக்கையாக அவுட்டே ஆகாமல் நின்று ஆடுவாங்க. ஸோ அதே மாதிரி டேவிட் படிக்கல், ஜோஸ் ஃபிலிப்ஸு கூட நீங்கள் அதில் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர், ஏபிடி வில்லியர்ஸ். ஏபிடி வில்லியர்ஸ், ஜேசன் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராண்ட் லீக் சூஸ் பண்ண மாதிரி இருந்தால் இவங்கள நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ மேட்சோட ஃபேக்ஷன் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா SRH தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுடைய ஆவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 66 இருக்குது, ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 151 இருக்குது. இது கம்பேரிட்டிவ்லி மற்ற டீமை கம்பேர் பண்ணுறப்போ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்து வச்சுருக்காங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்.
ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச்லேயும் வந்து பார்த்தோன்னா அவங்க கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக விருதமன் சாஹாவையும் டேவிட் வார்னரையும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். இதில் வந்து விருதமன் சாஹாவை நீங்கள் கேப்டனாக போகலாம், ஏன்னா விக்கெட் கீப்பிங் வரும்போது கேச்சஸோ இல்லை ஸ்டெம்பீடோ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு டீம் குள்ள போயிடலாம். ஸோ இப்போ காமிக்கிற டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் லெவனுடைய ஸ்மால் லீக்குக்கான பேஸ் டீம் இது. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் எல்லாருமே இந்த பேஸ் டீமோடு தான் வந்து விளையாடுவாங்க. சேம் டீம் இதே டீம் கூட தான் வந்து நாளைக்கு எல்லாருக்கும் விளையாடுவாங்க. இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஒன்று சேஞ்ச் பண்ணுவாங்க. விருதமன் சாஹா கேப்டனுக்கு நல்ல சாய்ஸு, விராட் கோலி வந்து பார்த்தினா வைஸ் கேப்டனுக்கு நல்ல சாய்ஸு. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்பினேஷனில் நீங்கள் மாற்றி மாற்றி போடுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டீம் வந்து இந்த ஸ்மால் லீக்கில் ஆர் ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த டீம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நான் வாஷிங்டன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் கிறிஸ் மாரிஸ் விளாண்டார் அப்படின்னா வாஷிங்டன்ஸ் வந்து இருக்க ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கிறிஸ் மாரிஸ் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஸ்மால் லீக் டீம். கிராண்ட் லீக் டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் லீக்காக ஓட்டிருக்கேன் இந்த டீமு. எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நாளைக்கு எப்படி நான் தட் இஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஒரு மூணு இல்லை நாலு கிராண்ட் லீக் டீம் ஒரு மூணு ஸ்மால் லீக் டீம் வந்து நான் தரேன் கண்டிப்பாக. அதை வச்சு நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி மேட்சஸ் மும்பை இண்டியன்ஸ் மேட்ச் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். சூரியகுமார் யாதவையும் இஷாந்த் கிஷனையும் நம்ம போட்டு ஒரு டீம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த டீம் வந்து நமக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு இல்லை நாலு கிராண்ட் லீக் டீமும் ஒரு மூணு ஸ்மால் லீக் டீமும் தரேன் நான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைலோன் சர்க்கிள்க்கான டீம் தரேன். ஸோ ட்ரீம் லெவனுக்கு சப்ஸ்டிடியூட்டாக நீங்கள் மைலோன் சர்க்கிளும் ப்ளே பண்ணலாம். ஒன் ஆஃப் தி சூப்பரான ஆப் இது. ஸோ இதில் வந்து பீட் எக்ஸ்பர்ட் கண்டெஸ்ட் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இஃப் யூஆர் பிகினர் அப்படின்னா. ஸோ இந்த டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட் எக்ஸ்பர்ட் கண்டெஸ்ட்காக போட்டிருக்கேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த ட்ரீம் லெவனில் போட்ட டீம் நம்பர் ஒன் அப்படியே இருந்தால் தூக்கி இதில் போட்டிருக்கேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா மைலோன் சர்க்கிளில் பீட் எக்ஸ்பர்ட் கண்டெஸ்ட், அதாவது இந்த கண்டெஸ்ட்டு இந்த கண்டெஸ்ட் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இந்த கங்குலி இருக்கார் பார்த்திங்கன்னா இந்த கண்டெஸ்ட் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் புதுசாக விளையாடுறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அவுட் லெவன். நாட் அவுட் லெவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்க மேட்ச் வந்து ஆட் பண்ணாமல் இருக்காங்க. ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான டீம்ஸை நான் வந்து டெலிகிராமில் கொடுத்துறேன். உங்களுக்கு வேறு என்ன ஸ்டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். எனக்கு நான் வந்து தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.